ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் லேடிஸ் ஆஃப்டர் கிட்ஸ் அவங்கள எப்படிலாம் செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவஸாக பாருங்கள் அப்படி என்னோடய ஒன் டே விலாகும் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்படி லேடிஸ் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறனால நிறைய யூஸஸ் இருக்குங்க முதல் விஷயம் அவங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் இருந்தெல்லாம் அவங்க ரிலீஃப் ஆகலாம் அடுத்து அவங்க எல்லா ஒர்க்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க ஒரு ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப்க்கு செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியங்க இதில் என்னோடய ஃப்ரைடே விலாக் அட்டாச் பண்ணியிருக்கேங்க என்ன தான் காஃபி அவாய்ட் பண்ணுன்னு நினச்சாலும் என்னால் அது முடிய மாட்டேக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அப்படி தானே லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டில் வேறு ஆப்ஷன் காஃபிக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க காஃபி போடும்போதே நான் வந்து கீரையை தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க அலசிக்கலாம் அப்படின்ட்டு செல்ஃப் கேர் டிப்பில் ஃபஸ்ட்டு டிப்புக்கு போயிடலாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் செல்ஃப் கேர் அப்படின்னு சொன்னணுமே அது பார்த்திங்கன்னா க்ரூமிங் இல்லைன்னா செல்ஃபிஷ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிமாங்க அதனால் நம்ம முதல்ல நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க நம்மளுக்குன்னு ஒரு நாளில் காலையிலையோ சாயங்காலமோ ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்கிட்டு யோகா இல்லைன்னா எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா வாக்கிங் இதில் எது நம்மளுக்கு சூட் ஆகுதோ ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணுங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயமும் பதினஞ்சு நாள் செஞ்சிட்டோம்னா அது நம்ம ஈஸியாக பழகிடலாங்க ஆட்டோமேட்டிக்காக பதினஞ்சாவது நாள் அது வந்து ரெகுலராகவே நம்மளுக்கு மாறிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் புளிச்ச கீரை வேக வச்சுட்டேங்க நான் அதுக்கு சின்ன வெங்காயம் தான் எப்பவுமே ஆட் பண்ணுவோம் அதுவும் நிறையாவே ஆட் பண்ணுவோம் அப்போ தான் கீரைக்கு நல்லாயிருக்கும் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க புளிச்ச கீரை வெந்துட்ருக்கு அடுத்து அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இட்லி பண்ணலான் இருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி குருமா பண்ண போகிறேங்க இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுடலாங்க சோம்பு கடுகு உளுந்து போட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழம் பழுத்ததாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க சைடில் புளிச்சக்கீரையும் வெந்துருச்சுங்க அப்புறம் முக்கியமான விஷயங்க ஃபிசிக்கல் ஹெல்த்து அப்படிங்கும் போது நம்ம ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக எடுத்துக்கணுங்க ப்ரோட்டீன் கால்சியம் விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைஞ்ச மாதிரி ஃபுட் எடுத்துக்கணுங்க அடுத்து குருமாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க அரைமுடி தேங்காய் அஞ்சு அறு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை குருமால் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே இதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வச்சிடலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக கரம் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் இதுக்கு எல்லாமே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க புளிச்சிக்கீரை வெந்திரிச்சிங்களா அதை வடித்து எடுத்துக்கலாங்க இந்த வடிச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு ஆற வச்சுட்டு ஊற்றலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்க பூஜை சாமான்கள் விளக்குறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்க நம்ம ஸ்டவ்வில் இருக்க பர்னரை அதில் போட்டோம்னா அதுவுமே பளிச்சுன்னா ஆகிடுங்க விளக்கி எடுத்தோம்னா செகண்ட் செல்ஃப் கேர் டிப் பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த்துங்க கண்டிப்பாக எல்லாத்தோடய லைஃப்லேயுமே எல்லா நாளுமே ஹாப்பியாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நம்ம அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க இருக்குது அடுத்து நம்ம புளிச்சக்கீரையை தாளித்து எடுத்துக்கலாங்க இதை தாளிக்கும்போது ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா கீரைக்கு நல்லா வாசமாக இருக்குங்க கடுகு உளுந்து கருவேப்பிலை அடுத்து வரமிளகா வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வணங்கிட்டுருக்கிட்டுங்க சைடில் மோர் அடிச்சுட்டு வெண்ணெய் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு பேட் சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எப்படி டைவர்ட் ஆகலாம் அப்படிங்கிறதாங்க திங்க் பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது நம்ம தானாகவே டைவர்ட் ஆகிடுவோங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறது இல்லைன்னா குட்டீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ரைட்டர்ஸோட புக்கு பிடிக்கும்னா அதை ரீட் பண்ணலாம் இல்லைன்னா டிவியில் காமெடி சீன்ஸை போட பார்க்கலாங்க அவ்வளோதான் புளிச்சக்கீரை வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துடலாம் என்றைக்காவது ரொம்ப மனது பாரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வரலாங்க லேடிஸ் இல்லைன்னா சிம்பிளாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெண்டில் என்ன விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அழகாக வெண்ணெய் வந்துருச்சுங்க நம்ம இந்த மாதிரி வீட்லையே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சணுன்னா நம்மளுக்கு பியோராக நல்ல வாசமாக நெய் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறவங்களாவே நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மென்டல் ஹெல்த்துக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும்போது கால் பண்ணியோ இல்லை பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம போய் கூட பேசிகிட்டு வரலாங்க புளிச்ச கிட்ட பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நிறுத்திடலாங்க இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் மார்னிங் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் மோர் எடுத்துக்கிறதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க டைஜஷனுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைக்குதுங்க ஒரு கப் ஆஃப் பட்டர் மில்க் அதாவது இரநூறு எம்எல் மோரில் எட்டு கிராம் புரோட்டீன் இருக்குதுங்க ரெண்டே கிராம் தான் ஃபேட் இருக்குது ஸோ நம்ம இதை பயப்படாமல் டெய்லியும் எடுக்கலாம் அடுத்து டைம் பார்த்திங்கன்னா இப்போ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி எடுத்துகிட்ருக்கேங்க இந்த இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வர்றதுக்கு நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேங்க எப்பவுமே இட்லி தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும்போது தாங்க வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது சொல்ல மறந்துட்டேங்க புளிச்சு கீரை தாளிக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்தா புளிச்சிக்கீரையோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இட்லி ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் எப்படி ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி பெரிய பொண்ணு கனிஷ்காவுக்கு ஹிந்தி கிளாஸ் இருக்குங்க அவளுக்கு நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி கிளாஸுங்க கொண்டு போய் விடுறது அவங்க அப்பா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் துணியெல்லாம் மிஷினில் போடுற வேண்டிய வேலைகள் அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சுங்க துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சிட்டு நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்காக வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்ம வெயில் உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லன்ச்சுக்கு நான் புளிச்சக்கீரை செஞ்சுருக்கேன் இல்லைங்களா குட்டீஸ்க்கு அது பிடிக்காதுங்க அதனால் பொண்ணு தன்சி பார்த்திங்கன்னா எனக்கு பேன் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நானே செய்கிறேமா அப்படின்ட்டு அவளே ப்ரிப்பேர் பண்ணாலுங்க அப்புறம் குட்டீஸ் பார்த்திங்கன்னா பேன் கேக் செஞ்சு அன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கிட்டாங்க என்னோடய அடுப்பு விலைகள்லாம் முடிஞ்சதுனால நான் இந்த பர்னர் எடுத்து புளிச்சக்கீரையில் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டு ஈவினிங் விலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க கேர் டிப்பில் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சரௌண்டிங்ஸை ஹெல்தியாக வச்சுக்கிறது தாங்க அது என்ன சரௌண்டிங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ஏதாவது பிளான்ட் வச்சுக்கிறதுங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த சாமி படம் சில சாமி படம்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவெலாம் பிடிக்கும் குறிப்பிட்ட ஸ்டாச்சு வாங்கி வைப்பாங்க யானை பொம்மாவை கலெக்ட் பண்ணுறது இல்லைனா புத்தா சிலைகள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க ஆன் த ஹோல் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைச்சாதான் ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்ட்டாக்கி நம்ம ஹாப்பி ஆகிடலாங்க அன்னைக்கு நைட் சப்பாத்திக்கு சைட் டிஷ் மேக்கர் கிரேவி பண்ணியிருந்தேங்க இந்த மீல் மேக்கர் கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க